ஹாய் வணக்கம், நான் டெய்லி டிபோஸ் தமிழ். வெல்கம் டு மை சேனல். நீண்ட காலங்களுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டுல புத்த துறவி ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெயர் போதி தர்மர். அவர் இந்தியாவிலிருந்து சைனாவுக்கு புத்த மதத்தை பரப்புவதற்காக சென்றவர்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். புத்த மத வரலாற்றுல புத்தருக்கு அடுத்தபடியா போதி தர்மர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தாரு. அவர் புத்த மதத்தை பரப்ப சைனா போனப்போ சைனாவை ஆட்சி புரிந்து வந்த ஒரு பேரரசர் போதி தர்மரை பார்க்க வராரு. அந்த அரசர், என்னோட மனசு எப்பவுமே ஒரே குழப்பத்தோட அமைதி இல்லாம இருக்கு. நீங்க ஒரு மிகப்பெரிய துறவி, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நான் என்ன செஞ்சா என் மனசு அமைதியா இருக்கும்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு போதி தர்மர், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், முதல்ல நீங்க உங்க மனசை எடுத்துட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. அந்த அரசருக்கு போதி தர்மர் சொல்றது ஒண்ணுமே புரியல. போதி தர்மர், நீங்க நாளைக்கு காலையில 4 மணிக்கு யாருமே இல்லாத நேரத்துல வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் தனியா வாங்க, வரும்போது மறக்காம உங்க மனசை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த அரசர் இரவு முழுவதும் தூங்க முடியாம யோசிச்சுட்டே இருந்தாரு. பல தடவை அவர் போதி தர்மரை பார்க்க வேணாம்னு முடிவு பண்றாரு. அந்த துறவி பாக்குறதுக்கு ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்காரு. நீ வரும்போது மறக்காம உன் மனசை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் என்னதான் சொல்றாருன்னு பாக்குறதுக்காக என்ன நடந்தாலும் நம்ம கண்டிப்பா போலான்னு முடிவு பண்றாரு. அந்த துறவி பாக்குறதுக்கு கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி இருந்தாலும் அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. காலையில 4 மணிக்கெல்லாம் போதி தர்மர் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. போதி தர்மர் அந்த அரசரை பார்த்து, நீங்க வந்துட்டீங்களா? எங்க உங்க மனசு? நீங்க உங்க மனசை எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அரசர், நீங்க என்ன சொல்றீங்க? நான் இங்க இருக்கேன், என் மனசும் இங்க தானே இருக்கும். அது ஒண்ணும் பொருள் இல்ல, நான் அத வேற எங்கன்னா வச்சிட்டு வர்றதுக்கு என் மனசு எனக்குள்ளதான் இருக்கு. சரி, முதல்ல உங்க மனசு உங்ககிட்டதான் இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானு? அதுக்கு அந்த அரசர், ஆமா, என் மனசு எனக்குள்ளதான் இருக்கு. சரி, இப்போ நீங்க கண்ணை மூடி உங்க மனசு எங்க இருக்குன்னு தேடுங்கன்னு சொல்றாரு. நீங்க உங்க மனசு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்க மனசை அமைதியாக்குறேன். அந்த அரசரும் கண்ணை மூடி அவரோட மனசு எங்க இருக்குன்னு தேடுறாரு. அவரு நிறைய முயற்சி பண்றாரு, நிறைய தேடி பாக்குறாரு. ஆனா அவர் எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் அவரால அவர் மனசை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அவரு மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு. மனசுங்கிறது நம்ம செய்யற செயல், இதுதான் மனசுன்னு குறிச்சு சொல்ல முடியாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. மனசுங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அத எந்த ஒரு விஷயத்தாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அரசர் மனசை பத்தின ஒரு தெளிவுக்கு வராரு. மனசுங்கிறது அன்கான்சியஸா நமக்குள்ள வர எண்ணங்களின் தொகுப்பு தான். நம்ம தெளிவா கான்சியஸா இருந்தீங்கன்னா நம்ம மனசும் தெளிவா இருக்கும். அந்த அரசர் கண்ணை திறந்ததும் போதி தர்மரை வணங்கிட்டு, இவ்வளவு நேரத்துக்கு நான் என் மனசை தேடியோ என்னால என் மனசை கண்டுபிடிக்க முடியல, எனக்கு அது வருத்தமா இருந்துச்சு, ஆனா இப்போ மனசுங்கிறது ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு போதி தர்மர், அப்படின்னா நான் உங்க மனசை இப்ப அமைதியாக்கிட்டேன் அப்படிதானே அப்படின்னு சொல்றாரு. எப்பெல்லாம் உங்க மனசு அமைதி இல்லாம இருக்கோ அப்பெல்லாம் உங்க மனசு எந்த விஷயத்துல அமைதி இல்லாம இருக்குன்னு பாருங்க. நீங்க எங்க எதுல டிஸ்டர்ப் ஆகுறீங்கன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க உங்களையே தெரிஞ்சுப்பீங்க. அது உங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் கொடுக்கும். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் தேவையில்லாத எண்ணங்களால அவங்க அவங்க மனசை குழப்பிக்கிறாங்க. நம்ம உடம்புல ஏற்படுற வலியை விட மனசால ஏற்பட வலிதான் அதிகமா இருக்கும். அந்த மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கான காரணம் அவங்க அவங்க மனசை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாம இருக்கிறதுதான். அவங்க மனசை அவங்களே தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம கஷ்டப்படுறாங்க. மனசுங்கிறது நம்மளோட எண்ணங்கள் தான். நீங்க கான்சியஸா இருந்து நம்ம மனசுல என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருதுன்னு பாக்கணும். நீங்க அந்த எண்ணங்களை கவனிச்சீங்கன்னா அந்த எண்ணங்கள் காணாம போயிடும். அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கறதுக்கு பதிலா தெளிவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்க நிம்மதி இல்லாம இருக்கும் போதெல்லாம் உங்க எண்ணங்களை உற்று நோக்கி கவனிச்சீங்கன்னா அந்த எண்ணங்கள்லாம் மறைய ஆரம்பிக்கும். நீங்க தேவையில்லாத எண்ணங்களை பிடிச்சிட்டு இருக்காம விட்டுடுங்க. அந்த எண்ணங்களோடு அட்டாச் ஆகாம இருங்க. நீங்க ஒரு டிராபிக் ஜாமான ரோட்ல நிக்கிறீங்க. அங்க இருந்து ஒரு பார்வையாளரா அந்த டிராபிக் ஜாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகுறத நீங்க பாக்குறீங்க. அது மாதிரி உங்க மனசுக்குள்ள வர எண்ணங்கள் ஒரு பார்வையாளரா இருந்து பாருங்க. உங்க மனசுல ஏற்படுற எல்லா எண்ணங்களும் ஒண்ணு ஒன்னா கிளியர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க உங்க மனசு அமைதியா நிம்மதியா எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத உங்களையே பாப்பீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு நன்றி.